அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது துணை முதல்வர் பதவியது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படி ஒரு பதவி இருக்கா அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அல்லாது அரசியலுக்காக அந்த பதவி உருவாக்கப்பட்டிருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பற்றியான ஒரு முழு விவரம் சார் துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பதவி அல்ல பிரதமர் பதவி குடியரசுத் தலைவர் பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி முதலமைச்சர் பதவி சபாநாயகர்கள் பதவி இவையெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள் அமைச்சர்களும் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகள் தான் ஆனால் இந்த துணை முதலமைச்சர் என்ற பதவி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்டதா அல்ல துணை பிரதமர்களாக இந்தியாவில் வந்து நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து ஏழு பேர் இருந்திருக்கிறார்கள் முதலில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் அப்கோர்ஸ் ஒரு குறைந்த குறுகிய காலத்திலேயே மரணம் அடைந்து விட்டார் அதன் பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் முதல் துணை பிரதமர் இரண்டாவது மொராஜி தேசாய் சரண் சிங் பாபு ஜெகஜீவன் ராம் ஒய் எஸ் ராவ் சௌஹான் தேவிலால் கடைசியாக எல்கே அத்வானி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு வரையில் இருந்தார் இந்த துணை பிரதமர் பதவிகளும் இந்திய அரசு சாசனத்தால் ஏற்படுத்தப்படாத பதவிகள் அவங்க அமைச்சர்களாக தான் பதவி ஏற்றுப்பாங்க அவங்கள டெசிக்னேட் பண்ணிடுவாங்க முதல்ல வந்து உள்துறை அமைச்சராக பதவி ஏற்றார் அத்வானி அவர்கள் அதன் பிறகு அவர் துணை பிரதமராக அறிவிக்கப்பட்டார் அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவரை வந்து

எனக்கு தெரியல ஏன்னா இது நீங்கள் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டதே துணை முதலமைச்சர் இப்போ துணை பிரதமர் பதவி எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நம்மளால் பட்டேல உதாரணம் சொல்ல முடியும் பட் துணை முதலமைச்சர் பதவி என்பது எந்த ஆண்டு இந்தியாவில் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை சரி இதில் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயம் துணை முதலமைச்சர் பதவி என்பது துணை பிரதமரை போல துணை முதலமைச்சர் பதவி என்பதற்கு எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை வந்து துணை முதலமைச்சராக டெசிகனே பண்ணிடுவாங்க இதுல வந்து இப்போ பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்ல வந்து இந்தியால வந்து இன்னைக்கு வந்து இருபத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பதினாறு மாநிலங்களில் துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி நான்கு துணை முதலமைச்சர்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் உள்ள இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பதினாறு மாநிலங்களில் தான் வந்து துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களிலும் இல்ல அந்த பதினாறு மாநிலங்களில் வந்து மொத்தமா சேர்த்து இருபத்தி நான்கு

எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது முதலமைச்சராக ஒரு வலுவான கோஷ்டியை சேர்ந்தவர் முதலமைச்சராகிறார் சரி பட் அவரால் ஆள முடிய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற பவர் சென்டர்ஸ் அதிகார மையங்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்குது அதை தீனி போடுறதுக்கு தான் அவர்களை வந்து ஊஷிப்படுத்துறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவியே வருது சரி அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா என்னன்னா வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் நடந்தது ஆந்திராவில் வந்து ஒய் ஜெகன்மோகன் ரெட்டி பதவியேற்ற பிறகு அஞ்சு துணை முதலமைச்சர்கள் இந்த அஞ்சு துணை முதலமைச்சர்களோட பைஃபர்கேஷன் என்னென்னா எஸ்சி சமூகம் பிற்படுத்தப்பட்டவர்கள் பேக்வேர்டு அப்புறம் மைனாரிட்டி சிறுபான்மையினர் அப்புறம் கப்பு கம்யூனிட்டி இருக்கு இந்த ஐந்து கம்யூனிட்டிஸ்க்கு தலா ஒரு சி டெப்புட்டி சிஎம்னு அவர் கொடுத்துருக்காரு அவங்க வகிக்கிற இலாக்காக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் இது கிடையாது நிதி முக்கியமான இலாக்காக்கள் வந்து உள்துறை நிதி அமைச்சகம் வருவாய் இதெல்லாம் வந்து ஜெகன்கிட்ட தான் இருக்குது மற்ற அஞ்சு தான் வந்து இவங்ககிட்ட மற்ற அமைச்சகங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேளாண் துறை அமைச்சராக இருப்பார் ஆனால் டெப்டி சிஎம்மாக இருப்பார் இது என்னென்னா வந்து ஒரு கட்சிக்குள்ளே அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது மற்ற கட்சி ஆதரவு இல்லாமல் அவங்களால் ஆள முடியும் ஆனால் முதலமைச்சராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்த பிற பிறகு அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய பலர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு அது ஆயிப்போச்சு சரி அப்போ அவங்க வலிமைக்கு ஏற்ப கட்சிக்குள்ள அவருடைய வலிமைக்கு ஏற்ப ஒருவர் முதலமைச்சர் ஆகும்பொழுது மற்றவர் மற்றவர்கள் வந்து துணை முதலமைச்சராக ஒருத்தரை போட்டுப்பாங்க ஆனால் இது அஞ்சு பேர் வந்தது டைம் ஐ திங்க் இன்னஸ் ரெக்கார்ட் நினைக்கிறேன் இது ஈக்குவலாக இன்னொரு ரெக்கார்டு வந்து கர்நாடகாவில் எதியூரப்பா அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் வந்து மூன்று மூன்று துணை முதலமைச்சர்களை எடியூரப்பா நியமித்திருக்கிறார் அதுல ஒருவர் எஸ் சி சமூகத்தை சார்ந்தவர் இன்னொருவர் வந்து ஒக்கலிகா சமூகம் இன்னொன்னு வந்து லிங்காயத்து சமூகம் மூணு பேர் கொடுத்துருக்காரு இதில் ஒக்கலிகா ஒக்கலிகா கம்யூனிட்டியும் லிங்காயத்ஸும் வந்து பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ் அது வந்து அவங்கள வந்து ஒதுக்கி தள்ள முடியாது பிஜேபி ஸ்டேட் அது கர்நாடகா உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் யூபியில் வந்து பவர்ஃபுல்லு கவர்மெண்ட் பிஜேபிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு டெபூட்டி சிஎம்மை போட்டிருக்காரு யோகி ஆதித்யநாத் ஒருவர் வந்து பிராமின் சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் பிராமின் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் இன்னொருவர் வந்து ஓபிசி எந்த கம்யூனிட்டின்னு இல்லை ஒருத்தர் வந்து ஓபிசி தட் இஸ் அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட இது ஒருவர் பிராமின் இந்த பேலன்ஸ் அவர் பண்ணுறாரு அவர் வந்து தாக்கூர் வலிமை அங்கே ஒரு பவர்ஃபுல் கேஸ்ட் வந்து தாக்கூர் நம்முடைய யோகி ஆதித்யநாத் தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவர் இரண்டு துணை முதல்வர்களில் ஒருவர் பிராமின் ஒருவர் எஸ்சி இது ஓபிசியை சார்ந்தவர் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு இப்போ ஆந்திராவில் வந்து அஞ்சு ஹரியானாவில் மூணு யூபியில் ரெண்டு கோவாவில் ரெண்டு மற்றபடி பீகார் குஜராத் ஹரியானா தமிழ்நாடு டெல்லி அருணாச்சல பிரதேஷ் திரிபுரா மணிப்பூர் மிசோராம் மேகாலயா அப்புறம் வந்து கடைசியாக வந்து இன்னொரு 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 மாநிலம் பதினைந்தாவதாவது இன்னொரு மாநிலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தலா ஒரு துணை முதலமைச்சர் தான் இருக்காங்க இதில் வந்து நம்ம இப்போ பிஜேபி ஆ ஆளக்கூடிய ஏபியில் வந்து ரீஜனல் பார்ட்டி அவங்க தான் ரெக்கார்டு பிரேக் அஞ்சு டெபுட்டி சிஎம்மு கர்நாடகாவில் மூணு குஜரா இதில் வந்து குஜராத்தில் இன்ட்ரெஸ்டிங்லி குஜராத்தில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார் அவர் வந்து பட்டேல் சமூகத்தை சார்ந்தார் சரி குஜராத்தில் வந்து பட்டேல் சமூகம் வந்து வலுவான ஒரு சமூகம் அங்கே மோடி அவர்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் குஜராத் பதிமூன்று ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐ திங்க் நவ ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் டுவெல் ப்ளஸ் இயர்ஸ் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு டெபுட்டி சிஎம் கூட கிடையாது ஆகவே குஜராத்தில் ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது என்பது வந்து மோடி இருக்கும்போது இருந்த அந்த முழு கட்டுப்பாடு வந்து இப்போ இருக்க முதலமைச்சரோட அந்த பொலிட்டிக்கல் ஹோல்ட் இல்லை பிடி இல்லை அவங்களுக்கு எம்எல்ஏஸ்னால் இருக்காங்க அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது பட் ஒரு துணை முதலமைச்சர்ன்ற பதவியை நம்ம ஒரு மாநிலத்தில் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாலே அந்த ஆளும் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு தன்னுடைய கட்சியில் உள்ள அனைத்து தரப்பு எம்பிக்களிடமும் ஒரு முழு பிடிமானம் கிரிப் அயன் க்ரூப்ன்னு இல்லையா அது வந்து வரல சரி இந்த கான்செப்டே வந்து துணை முதலமைச்சர் பதவின்றதே வந்து உங்களுக்கு வந்து முதல்ல எப்படி வந்ததுன்னா வந்து ஒரு கட்சியில தனி மெஜாரிட்டி வந்துருது ஆனா முதலமைச்சரால அனைத்து தரப்பையும் அவருடைய எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்தாம இன்ன திருப்திப்படுத்த முடியல அவருக்கு போட்டியா இன்னொருத்தரும் துணை முதலமைச்சர் ஆகணும் விரும்புறாரு அவருக்கும் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள திருப்திப்படுத்த முடியல திருப்திப்படுத்த மான கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக அதுதான் வரேன் இது முதல்ல எப்படி ஆரம்பிச்சுதுன்னா இப்ப நம்ம இந்திய சுதந்திரம் நாப்பத்தி ஏழுல கிடைக்குது அம்பத்தி ரெண்டுல தான் நமக்கு முதல் பொது தேர்தல் சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் கட் ஆஃப் டேட் ஐம்பத்தி ரெண்டு தானே வரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சி அப்போ வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது வேறு கட்சியே கிடையாது உங்களுக்கு வந்து இது வந்து இந்த துணை முதலமைச்சர் பதவின்றது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருது சட்டமன்றங்களுக்கு வரும்பொழுது அதன் பிறகு வந்து அது வேகம் எடுக்குது நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து துணை முதலமைச்சர் பதவின்றது ஒரு ஆளும் கட்சி மறுபடியும் சொல்லுகிறேன் அவர்களுக்கு போதிய மெஜாரிட்டி இருக்குது ஒரு எக்ஸ் முதலமைச்சராகி விடுகிறார் ஆனால் அவருக்கு போட்டி கட்டாக வந்து கட்டையை போடுறதுன்னுவாங்க இல்லையா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவரோட பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி தான் சிஎமாகனு நினைக்கக்கூடிய இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு போது அவரை வந்து எப்படி குஷிப்படுத்துறது என்ற கான்செப்ட்ல அவருக்கான மரியாதையை கொடுக்க ஒரு விதமாக அந்த அரசின் ஸ்திரத்தன்மைக்காக நீங்க வந்து டெபுட்டி சிஎம்ன்ற ஒரு போஸ்ட்டை கொடுக்குறீங்க இப்படி தான் அது வருது ஒரு ஆளும் கட்சின்றது காங்கிரஸ் அது வருது நாலு ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பல பிராந்திய கட்சிகள் வருது அப்படி வரும்பொழுது வந்து தேசிய கட்சிகளால் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எண்பதுகளுக்கு பிறகு ஜனசங்கமாக ஆரம்பிச்சு ஜனசங்கமாக இருந்து பிஜேபியாக மாறியது என்பதில் இவர்கள் காங்கிரஸ் பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்கள் தேர்தலை சந்திக்கும்போது மெஜாரிட்டி கிடைச்சாலுமே வந்து அவங்களால வந்து ஆள முடியல ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அதிருப்தியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு டெபூட்டி சிஎம் போஸ்ட் இது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய கட்சி அல்லது பிராந்திய கட்சி அவங்களுக்கு ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லை பத்து சீட்டோ இருபது சீட்டோ முப்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ குறையுதுன்னு போது கூட்டு சர்க்கார் வருது உங்களுக்கு வந்து அப்படி வரும்பொழுது நீங்க வந்து எதிர்கட்சிய உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா அதாவது கூட்டணி கட்சி கூட்டணி அவர்களுக்கு வந்து உரிய மரியாதை என்பது வெறும் இலாக்காக்கள் மட்டுமல்ல இது போன்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது சார் டெபுட்டி சிஎம்ன்றது சார் அது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட் அது வெறும் அலங்கார ஒரு விஷயம் தான் சரி அதுக்கு ஒன்றும் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியே கிடையாது ஆனால் அவர் என்ன இலாக்காக்களை கையில் வைத்திருக்கிறான்றத வச்சு தான் நீங்க வந்து அது அந்த டெபுட்டி பிஎம் அவர் டெபுட்டி சிஎம் வந்து பவர்ஃபுல்லான்னு நீங்கள் பார்க்கணும் சரி இப்போ இதில் வந்து ஒரு கட்சிக்குள்ள நீங்க வந்து ஸ்திரத்தன்மைக்காக வந்து நீங்க வந்து ஒருத்தரை டெப்டி சிஎம் ஆக்கிடுறீங்க ஆனாலும் அவருக்கு வந்து சில நேரங்களில் உரிய இல முக்கியமான இலாக்காக்கள் நிதி இலாக்கா அல்லது ரெவின்யூ ஹோம் இந்த மாதிரி கொடுப்பாங்க சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க பட் அவர் டெப்டி சிஎம்மா இருப்பார் இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் ராஜஸ்தானில் வந்து அசோக் கெலோட் முதலமைச்சர் சச்சின் பைலட் துணை முதலமைச்சர் பட் சச்சின் பைலட் கிட்ட முக்கியமான இலாக்காக்கள் இருக்கானா தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நமக்கு இது ஒரு கேட்டகரி இப்போ இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல மோடி குஜராத் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிஜேபிக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு ஐ மீன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் நூறு என்னமோ போன தடவை விட இந்த தடவை கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க பட் ஸ்டில் மெஜாரிட்டி இருக்குது அங்க வந்து நீங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் என்பது வந்து பட்டேல் சமூகத்தினரை திருப்திப்படுத்துவதற்காக எப்படி ஜாதியை வைத்து கட்சிகள் வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்குறதோ அதே போல ஒரு அரசு அமைந்த பிறகு அந்த அரசுல வந்து பல ஜாதிகளையும் பல சமூகங்களையும் குஷிப்படுத்த வேண்டிய அவர்களை நன்றாக குட் ஹியூமர்னுவாங்க அவர்கள் நல்ல வசதியாக அவர்களை வைத்திருப்பதற்காக இந்த துணை முதலமைச்சர் பதவின்றது போது இது வந்து முதல்ல ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கிறவன திருப்தி போய் அடுத்த ஸ்டேஜ் எங்க போச்சுன்னா ஆட்சி அமைக்கணும்னாலே உங்ககிட்ட மெஜாரிட்டில எங்கிட்டீங்க இல்ல போது நான் வந்து அந்த நேரத்துல வந்து யாரை சேத்துக்கிறனோ அவங்களுக்கு நான் துணை முதலமைச்சர் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு வரீங்க இப்ப அதுதான் நம்ம சொன்னேன் இப்போ ஏபில அஞ்சு க இதுல வந்து கர்நாடகால ஒண்ணு யூ பி கோவால ரெண்டு பிஆர்ல ஒன்னு பிஹார் இன்ட்ரஸ்டிங் கேஸ் பிஆர் எப்படி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் கேட்டீங்கன்னா பிஆர்ல வந்து ஜனதா தள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சியும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி அரசு பிஜேபி ஆதரவு இல்லைன்னா நிதிஷ்குமார் ஜெய் அங்கே ஆள முடியும் ஆமாம் வழக்கமாக அப்படி இருக்கும்போது டெபுட்டி சிஎம் ஆகிட்டு எதுனா டம்மி இலாக்கா ஃபாரின் இது அது பேர்னா அக்ரிகல்ச்சரு இது அது பேர்னா ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் இல்லாமல் பீகாரில் வந்து நிதி இலாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக டெபூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சுஷில் குமார் மோடிக்கு இருக்குது ஆச்சரியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிற டெப்டி சிஎம்ஸில் வந்து பவர்ஃபுல் டெபுட்டி சிஎம் வந்து சுஷில் குமார் मोदी बिहारல வந்து அவர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ட கடந்த பல வருடங்களா வச்சிருக்கார் அப்பனா அந்த இடத்துல வந்து பிஜேபியோட ஹோல்டுன்றது ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் ஒரு கூட்டணி கட்சி சேர கூட்டணி கட்சியமா ஜனதா தல் நிதிஷ்குமாரோட குமாரோட ஜனதா தலமும் யுனைட்டெட் ஜனதா தலையும் ஐகே ஜனதா தலமும் बीजेपीயும் கூட்டணி सरकार ஆادله வந்து ডেপুটি ஃபைனான்ஸ் ডেপুটি சிமா இருக்க கூடியவிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கு அவர் பாஜா காவி சார்்தவர் அவர் பாஜா காவி இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கனா ஓபிஎஸ் இருக்காரு ஓபிஎஸ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட் பொலிட்டிக்கல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி கிட்ட தான் இருக்கு நமக்கு நல்லா தெரியாது இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் வந்து மூணு தடவை முதலமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருக்கு எடப்பாடி வந்து டைரக்டாவே சிஎம் ஆனவர் அவருக்கு டெபி நடுப்புற பிரச்சனை வந்தது ஆறு மாதங்கள் அவங்க வெளியில் இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தாங்க அப்போ அப்போ இருந்தால் அவர் டெப்டி சிஎம்மாக இருக்காரு பட் டெப்டி சிஎம்மாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா இந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களில் நீங்க ஆறு மாநிலங்களில் வந்து பிஜேபி தான் டெபுட்டி சி எம் அந்த செவன் சிஸ்டர்ஸ் வாங்க வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே வந்து திரிபுரா உள்ளிட்ட இடங்களில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து வந்துடுச்சு எப்படின்னா பெரிய பெரிய கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டாங்க ஒரு சீட் இருந்தா கூட முப்பது சீட் இருக்கவங்க கபலீகரம் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட் ஆகி அந்த ஒரு சீட் வச்சிருக்கவங்க சிஎம் இதுலருந்து ஒரு ஒருத்தர் டெபிட்டி பிஎம் எம் சிஎம் அந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ அதுதான் நம்ம சொன்ன இந்த இருபத்தி நாலு டெபிட்டி சிஎம்ஸ் பதினாறு மாநிலங்கள் அந்த இருபத்தி நாலு டெபூட்டி சிஎம்ஸ்ல வந்து பிஜேபிக்கு பன்னெண்டு ஒய்எஸ்ஆருக்கு அஞ்சு தான் அதுவே பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பதினேழு மிச்சம் இருக்க ஏழு தான் மற்றவங்க எல்லாருக்கும் ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து மோடி பவருக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இன்னும் அதிகமாக அது கிளை பரப்பி இருக்கிறது சரி அங்கே வந்து எப்படி அவங்க தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து அசெப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பை வே ஆஃப் டெபுட்டி சிஎம்ன்ற பதவி வாங்குது ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் ஆறு மாநிலங்கள் பிஜேபி தான் டெபிடி சிஎம்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்ல அந்த டெபிட்டிஎம்க்கு தான் அதிகாரமே இல்லைன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க அதிகாரம் இல்லாத ஒன்னு வச்சுக்கிட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த அதிகாரம் இல்லைன்றது வந்து இப்போ நம்ம இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் பட் அது என்கிட்ட இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு டெப்டி சிஎம்ஸ் இருக்காங்க இல்லையா டெபிட்டி சிஎம்ன்றதுக்கு மாதிரியா அரசியல் சாசன அங்கீகாரம் கிடையாது அந்த டெப்புட்டி சிஎம்ஸில் இருபத்தி நாலு பேரில் யார்கிட்டலாம் முக்கியமான இலாக்கா இருக்கு அப்படி பார்த்தா என்னிடம் இருக்க புள்ளி உரத்தை வைத்து பார்க்கும் வந்து பீகாரில் வந்து சுஷில் குமார் மோடிக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அது கொடுத்துட்டாங்க நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டிலையும் ஓபிஎஸ் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் கொடுத்ததுக்கும் கோ பீகாரில் சுஷில் குமார் மோடி கொடுத்ததுக்கும் அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசம் தமிழ்நாட்டுல அண்ணா அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு சரி அவங்க யார் தயவும் நம்பி இல்ல அவங்க இன்னைக்கு ஆனாலும் ஓபிஎஸ் வந்து குளிர் இருக்க வேண்டிய கூல் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து எடப்பாடிக்கு இருக்குது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது இன்னைக்கு வந்து ஓபிஎஸோட அரசியல் பலான்றது அவர் டெபூட்டி சிஎம் ஆன போது இருந்ததை விட பல மடங்கு குறைஞ்சிருக்குது பட் ஸ்டில் அவர் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு ஐ மீன் திடீர்னு ஒரு யுத்தம் தொடங்கினார்னா சிக்கல் வரும்ன்றது நம்ம எடப்பாடிக்கும் தெரியும் அதனால டெப்டி சிஎம்னு கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க இலாக்கா முக்கியமான இலாக்கா ஆட்சிக்கான அந்த இலாக்காவை புடிங்கிட்டு அவர் பதவி இல்லாம இருந்தா கூட பாதிப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் அந்த ரிஸ்க் எடுக்க ஒருமா அங்க இருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அந்த பிஹார்ல வந்து அதுதான் டெபுட்டி சி எம்னு இருந்தாலும் அவரிடம் இருப்பது வந்து பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஜேபியோட ஆதரவு இல்லைன்னா கவர்மெண்ட் கிடையாது அதுவே டெபுடிசிஎமுக்கான ஒரு உண்மையான பவர் இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா பெயரை தாண்டிட்டு சுஷில்குமார் இவர்கிட்ட இருக்குது மற்றபடி உங்களுக்கு வந்து மீதம் இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு டெப்டி சிஎம்ஸ் இருக்காங்க நம்ம பேசணும் இல்லையா பதினாறு மா மாநிலங்களில் யார்கிட்ட என்னென்ன இலாக்கா இருக்கின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை சரி பெரும்பாலானவங்க கிட்ட அது இல்லைன்னு தான் கேள்விப்படும் பட் இஸ் சப்ஜெக்ட் கரெக்ஷன் உங்களுக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி வந்து பல ஆண்டுகளாக வந்து கால் உன்ற முயற்சி பண்ணுது சரி இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது பதினேழுலயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு ஆண்டுகள் முன்பாகவே வந்து அமித்ஷா அவர்கள் பிஜேபி லீடர் அமித்ஷா அவர்கள் வந்து அவங்க கட்சிக்காரங்க வெளிப்படையாகவே சொல்லுவாங்க அதாவது வந்து லுக்கீஸ்ட் பாலிசின்னு மாதிரி மாறுன்னு சொல்கிறார் கிழக்கை நோக்கி பார்வை திருப்போம் அதில் அவர் வந்து அமித்ஷா கூறி வைத்து பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு என்டையர் நார்த் ஈஸ்ட்டில் ஏழு மாநிலங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரிசாவை கூறி வைக்கிறாங்க அதன் பிறகு வந்து ஆந்திர பிரதேஷ் ஓரளவு ப்ரஸன்ஸ் பட் ஒன்றுமே இல்லை கேரளா தமிழகம் இன்னும் ஓரிரு மாநிலங்கள் இங்கெல்லாம் வந்து பிஜேபியை வளர்க்குறத்துக்கு இந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அமித்ஷா முடிவு பண்றேன் ஏன்னா நீங்க சென்ட்ரல் இந்தியாவில் அவங்களோட பவர் அதிகம் உங்களுக்கு வந்து இப்போ யூபி மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து பிஜேபியோட குஜராத் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பவர் வந்து அதிகமா இருக்குது தோத்தாலும் மறுபடியும் அவங்களால மேலே வர முடியுது தோக்கிறது கூட வந்து ரொம்ப மோசமான தோல்விகளாக எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏக இந்தியாவையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்ம சொல்லணும் அந்த லுக் பாலிசி வழியாக வரும்போது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண இந்த கேரளா தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு பண்ண முடியல என்றைக்குமே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது நாளைக்கும் நாளைக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நாளாக கட்சி வரலாம் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இடங்களில் வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணணுன்னா பவர் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழில் ஆறு மாநிலங்களில் அந்தந்த பிராந்திய கட்சிகளோடு சேர்ந்து அமைச்சிட்டு இவங்க டெபூட்டி சிஎமாக அங்கே இருக்காங்க ஆறு மாநிலங்களில் கிழக்கு ஏழில் ஆறில் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்றது புரியுது சார் இந்த துணை முதல்வர்ன்ற பதவியை இப்படி நியமனம் பண்ணிடுறாங்க அரசியல் கட்சிகள் உந்துதலாக அவங்க பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை அவங்க பெற முடியும்னு நினைக்கிறீங்க இது நல்ல கேள்வி அதாவது அது வந்து டெப்டி ஒருத்தர் வந்துடுறாரு ஒரு இடத்துலனா அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு என்ன லாபம் ஏன்னா ஒரு கட்சி சார்பாக தான் டெப்டி சிஎம் வர முடியும் ஒரு இண்டபென்டென்ட் வந்து சுயேச்சையாக ஜெயிச்சவன் இண்டி வந்து டெப்டி சிஎம் ஆக முடியாது ஏன்னா அல்டிமேட்லி இது எல்லாமே பாலிடிக்ஸ் இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவி பதினாறு மாநிலங்களில் இருபத்தி நாலு துணை முதலமைச்சர்கள் என்ற பதவி இந்திய அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மையை என்று கொடுத்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பார்வை இருக்கிறது சரி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டெபுட்டி சிஎம் போஸ்டிங் இல்லைன்னா அந்தந்த கட்சிக்குள்ளேயோ அல்லது கூட்டணி கட்சியோடு நீங்கள் ஆட்சி பண்ணும்போது அந்த கூட்டணி கட்சியிலேயோ விரிசலை ஏற்படுத்தி ஒரு அரசாங்கம் கவிழ்கிற லெவலுக்கு போகலாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் அரசியல் ஸ்திரத்தன்மை அந்த அரசியல் இந்தியா முழுவதும் இந்தியா இந்தியான்றது பல மாநிலங்களை சேர்ந்த ஒரு நாடு இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் உங்களுக்கு வந்து இந்தியான்றது மத்திய சர்க்காருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ன்றது யூனியன் டெரிட்டரிஸ்ல வேணா இருக்கலாம் அதுல கூட எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது முக்கியமான இலாக்கல தான் இவங்க வச்சிருக்காங்க டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரியில அந்தமான் நிக்கோபார் பார் அந்த மாதிரி வரும் அதர் தான் தட் உங்களுக்கு ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மத்திய அரசுக்குன்ற ஆளும் அந்த ஒரு நிலப்பரப்புன்றது எது ஒண்ணு கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் முக்கியமான இலக்காக்கள் கிட்ட இருக்கும் ஃபாரின் அஃபேர்ஸு டிஃபென்ஸ் ஃபைனான்ஸ் இதை தவிர மற்றது எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் உங்களுக்கு இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி சர்க்காரோட நீங்கள் சேரும்போது துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்குறீங்க ஏன்னா ஆளணும் அஞ்சு வருஷம் தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கொடுக்குறீங்க ஏன்னா உள்ளேருந்தே என்றது கொடுக்குறீங்க ஆகவே துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்திய அரசியலில்

போய் இருந்து போய் போட்டியோடு இறங்குவாங்க மாத்துவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு வந்து ஆட்சி வந்து நூலிழையில தொங்கிகிட்டு இருக்க மாதிரியான கவர்மெண்ட் ஐ திங்க் எதுவும் சொல்ல முடியும் நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துருன்ற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது ஆனா இந்த துணை முதலமைச்சர் பதவிகள் இல்லை என்றால் அது நடக்கும் இதுல ரெண்டு கேட்டகரி ஆஃப் துணை முதலமைச்சர் ஒன்னு வந்து வலுவான இலாக்காவை கொடுத்துட்டு துணை முதலமைச்சரா வைக்கிறது சரி சுஷில் குமார் மோடி மாதிரி இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் இலாக்கா இருக்காது பட் ஸ்டில் அந்த ஆர்னமெண்டல் சொல்லல ஒரு அலங்கார பொருளாக துணை முதலமைச்சர் சரி அப்படின்ட்டு அவரு அந்த காரு முன்னால பத்து காரு பின்னால பத்து காரு ஆளு அம்பு அப்படின்னு அந்த மாதிரி ஆகவே இந்த துணை முதலமைச்சர்ன்ற பதவி இந்திய அரசியலில் நல்லதோ கேட்டதோ ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி இல்ல இந்த துணை முதலமைச்சர் விவாதத்தை ஒட்டிய ஒரு முக்கியமான கேள்வி சார் இந்தியா முழுவதும் அதிகார மையத்துல இது மாதிரி வரக்கூடியவங்க எல்லாருமே சாதியை பார்த்து அந்த அதிகார மையத்துக்கு அந்த பதவியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா சாதி

அந்த சமூகங்களுக்கு இப்போ இதில் குறிப்பாக வந்து நான் வந்து ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் சிறுபான்மையினர் இவங்க மூணு பேர் மட்டும் என்னால் சொல்ல முடியும் அது வந்து கண்டிப்பாக ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட் தான் ஆகவே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி என்பது சமூகநிதி சார்ந்தும் வருகிறது ஆகவே அந்த அளவில் அதை பாசிட்டிவாக பார்க்கணுமான்னா டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஓரளவுக்கு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அது சரியான பார்வைதான் சமூகத்தில் இப்படி ஒரு அரசியல் நடக்கிறது நல்லதா இந்தியா உங்களுக்கு அது வேற டிபேட் நீங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாதி தான் இந்தியால எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அதுல சந்தேகம் வேண்டாம் சில சமூகங்களால் சாதிகளால் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்கள வந்து நீங்க வந்து சமூக நீதியின் பார்ப்பட்டு கண்டிப்பா அது சமூக நீதியின் பார்ப்பட்டுன்னு தான் சொல்லணும் அவர்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதிப்பு எஸ் எஸ்சி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு விடுதலை அடைந்த இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் கூட அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய முன்னேற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை இதுதான் உண்மை இன்னைக்கு நீங்கள் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்திய அரசு பணியில் நீதி நீதித்துறையில் இந்திய இராணுவத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையில் உளவுத்துறையில் வர்த்தகத்தில் ஏன் கலைத்துறையில் சமூகத்தின் அனைத்து துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸு சுதந்திரத்துக்கு பிந்தைய எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பழங்குடி மக்களுடைய பங்களிப்பு என்பது வந்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுது சரி அந்த அளவில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு எஸ்சிஓ எஸ்டிஓ சிஎம்மாக வராங்கன்றது என்னை பொறுத்த அளவில் வந்து அது வரவேற்கக்கூடியதான் பட் இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இதில் இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு அப்பர் சிலிங் கிடையாது இப்போ ரெண்டு டெபுட்டி சிஎம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்று தான் சில சேர்த்துல சில சமயத்தில் ரெண்டு ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சோடனே அஞ்சு சிஎம் ஆகிட்டாரு அஞ்சு டெபுட்டி சிஎம் ஆகிட்டாரு நாளைக்கு இது ஐம்பது டெபுட்டி சிஎம் ஆக்க முடியாது நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா முடியாது முடியாது வரையர் இல்லாம வரையறையா இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு கூத்து நடந்தா அது ஆச்சரியப்பட இல்ல இல்ல அஞ்சு டெபுட்டி சிஎம் வந்து ஆந்திராவில் மோகன் ரெட்டி போட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் அரசியல் விமர்சகர் சமூக வலைதளங்கள் எழுதக்கூடிய தமிழ்நாட்டிலே அது நடக்கணும் அது மாதிரி வேணும் அப்படின்னு பல சமூகம் சார்ந்த தலைவர்கள் இயக்க தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வரும் அது நடந்த ஆச்சனை நடக்கும் எப்போ நடக்கும்னா நாளைக்கு வந்து அடுத்த தேர்தலோ அதுக்கு அதுக்கு அடுத்த தேர்தலோ அது அதுக்கும் அடுத்த தேர்தலோ ஒரு கட்சி இந்த மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டி இல்லை அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நமக்கு நூற்றி பதினெட்டு இருந்தால் மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு வந்து எண்பது சீட்டு தான் கிடைக்குது அவங்க வந்து ரெண்டு வெளி வேற கட்சிகளோட ஆதரவு தான் கவர்மெண்ட்டை நியமிக்க முடியும் அப்படின்னும்போது அப்போ வந்து நீங்க வந்து அந்தந்த கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடா ஒரு டெப்டி கொடுக்கலாம் அதுல அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்க அதுல எந்த ஜாதி சரி அப்போ ரெண்டு டெபிட்டி சி எம் அங்க வந்துருவாங்க இந்த கேலி கூத்து வந்து இப்படி இப்படி கூட நீங்க யோசிக்கலாம் சரி இருந்தா எங்களுக்கு மெஜாரிட்டி அறுபது சீட்டு தான் இருக்குது நாலு கட்சி இருக்குது ஆளுக்கு தலா பத்து பன்னெண்டுன்னு வச்சிருக்காங்க நாலு பேரும் ஆதரவு கூத்தா தான் ஜெயிக்க முடியும் அந்த நாலு பேரும் வந்து இலாக்காவை மட்டும் குறிவைக்கலாம் டிபுட்டி கொடுக்க எம் சரி நாளைக்கு அது இருபதாம் மாறும் இது ஒரு ஒரு எல்லையை கடந்து போகும்போது வேணா யாராவது கேட்கலாம் பட் இதுல நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விதத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகாமல் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் வந்து ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது டெசிகனேட் பண்ணிடுவா பதவி ஏற்பு விழாவே கிடையாது அது கிடையாது நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல திரு வித்யாசாகர் ராவ் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக நான் பதவியேற்கிறேன்னு பதவியேற்கிறாரு நான் பார்த்தேன் அந்த அந்த இது ஏற்கிறான்றது அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல நான் இப்படி சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டெபுட்டி சிஎம்மா அப்பாயின்ட் பண்ணாங்க அப்ப ஏன் பதவியேற்பு இல்லைனப்போ அப்போ தான் இந்த விஷயம் வந்து டெபுட்டி சிஎம்முக்கு வந்து ஸ்வேரிங் இன்னே கிடையாது தேவையில்லை அவர்கள் வந்து சிஎம்ஏ கவர்னர் அவரை டெபுட்டி சிஎம்மா டெசிக்னேட் பண்ணுவார் அப்படி தனியாக பதவியேற்புன்றது கிடையாது

என் மனசாட்சிக்கும் ஆண்டவனுக்கு உட்பட்டு நான் செயற்படுவேன் நிதியமைச்சராக பொறுப்பேற்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்லுவாங்க இலாக்காவை சொல்ல மாட்டாங்க சரி அமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு இலாக்கா கூட வரும் இதுல துணை முதலமைச்சராக அவர் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது ஏதோ ஒரு விதிவிலக்கான இதுவா இருக்கலாம் அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லன்றதுதான் என்னோட பாயிண்ட் உங்க கான்ஸ்டியூஷன்ல அது இடம் கிடையாது சரி இப்போ நம்ம பேசுகிற சப்ஜெக்டோட தாற்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் இதுவரை சுதந்திரத்துக்கு இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலு துணை முதலமைச்சர்கள் பதினாறு மாநிலங்களில் பன்னெண்டு பேர் பிஜேபி அஞ்சு பேர் ஒய்எஸ்ஆர் நார்த் ஈஸ்ட் பாலிசி ரொம்ப முக்கியம் அது ஏழு ஆறு மாநிலங்கள் அவங்க இருக்காங்க இதுதான் வந்து இன்றைய யதார்த்தம் இது வந்து நாளைய பிற்காலத்தில் வந்து காலம் போக போக உங்களுக்கு வந்து இந்த கேலி கூத்து வந்து இப்போ அஞ்சு பேரை போட்டது ஏன்னா ஐம்பது பேரை போடக்கூடாது ஐம்பது டெப்டிசிஎம்எம்எம்எம்எம் யாராவது நாளைக்கு யாராவது வந்து பண்ணாங்கன்னா அப்போ வேணா இது கேள்விக்குறி ஆகலாம் அல்லது வந்து கோர்ட்டுக்கு போகலாம் அதற்கெல்லாம் வந்து பல ஆண்டுகள் ஆகும் எப்படியானாலும் வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அதற்கு என்று ஒரு தனியாக ஒரு 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 கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங் இல்லாத பட்சத்தில் அது குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா டெப்டி சிஎம்மாக போடுறாங்க அனிமல் வெல்ஃபேரு இந்த நார்த் ஈஸ்ட்லாம் அந்த கூத்து நடக்குது அனிமல் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெப்டி சிஎம் இருப்பார் இது இது என்ன கேலி கூத்து அதான் சொன்னேன் டெபிட்டி சிஎம் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கன்றது நம்ம இவர் சுஷில் குமார் மோடியும் ஓபிஎஸும் ஓபிஎஸும் ஐ திங்க் மகாராஷ்டிராவில் ஒரு தடவை டெபிட்டி சிம்மாக ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருந்தாங்க ஹோம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஐபிஎஸ் கண்ட்ரோலில் இருந்தால் தான் ஐஎஸ்ஐபிஎஸ் கண்ட்ரோலில் இருந்தால் தான் சிஎமுக்கு வந்து பவர் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் வந்து அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற எடப்பாடி வரையில் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் கா காவல்துறை உள்துறை இருக்குது மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தெரியா ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கும் கடைசியா கடைசியாக உள்துறை அமைச்சராக இருந்தவர் கக்கன் அவர்கள் மறைந்த காங்கிரஸ் தலைவர் கக்கன் மற்றபடி எல்லாமே அது முத முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்